வணக்கம், மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. இப்போ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி இதோட என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி இதை செட் பண்ணுறது, பீட்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது, எப்படி ஆட் அண்ட் மைனஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபிங்கர் சொன்னேன் இல்லைங்களா, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்ஸ் எப்படி கலைஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இதை இப்போ ஜீரோ செட் பண்ணணும். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்க ஜீரோ செட் பண்ணு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹேண்ட்லிங் மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி பிடிச்சிருக்கீங்க, பென்சிலை கேட்ச் பண்ணியிருக்கீங்க உங்கள் குழந்தைங்கள, இந்த ரெண்டு ஃபிங்கர் இருக்குங்களே இல்லைங்களா, தம்பு அண்டு இண்டெக்ஸ், இது ரெண்டுத்தையும் இந்த ஹரிசோண்டல் பாருக்கும் மேலேயும் கீழே வச்சுக்க சொல்லுங்கள். தென் ஸ்லோவாக இப்படி தள்ளிகிட்டே வர சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பீடும் உங்களுக்கு ரிலீவ் ஆயிடும். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ என்னென்னா ஜீரோ. இப்போ நம்ம யூனிட் ஆர்டர்லாம் ஜீரோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது சம் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் இந்த ரெண்டு ஃபிங்கர் சொன்னேன், ரைட் ஹேண்ட் பாருங்கள், என்னோடய பென்சிலோட ஷார்ப் எட்ஜ், என்னோடய லிட்டில் ஃபிங்கர் சைடு இருக்குது, அண்ட் என்னோடய ரெண்டு ஃபிங்கர், இது தம் அண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா, தம் இண்டெக்ஸ், அதாவது கட்டை விரல் அண்டு ஆள் கட்டி விரல். ஓகேங்களா. இப்போது மேலே உள்ள பீட்ஸ் என்ன பார்த்தோம், அப்பர் பீட்ஸ். ஓகேங்களா, மேலே அப்பர் பீட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் பீட்ஸ் இருக்கும், அது பேர் லோயர் பீட்ஸ், லோயர் பீட்ஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னோடய தம் ஃபிங்கர் இருக்குது. ஓகேங்களா, இந்த அப்பர் பீடில் லோயர் பீடை ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதுக்கு என்னோடய தம் ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணுறேன். தென் இதே லோயர் பீடை நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், டவுன் டவுன் பண்ணேன் அப்படின்னா மைனஸ், அது மாதிரி மேலே போங்க. அப்பர் பீடை ஆட் பண்ணவும் உங்களுக்கு இண்டெக்ஸ் தான், மைனஸ் பண்ணவும் இண்டெக்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், எப்படி ஆடு அப்படி நாங்கள் வச்சுக்கிறது, எப்படி மைனஸ்னு வச்சுக்கிறதுன்னு நினைக்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும்போது அப்பர் பீடாக இருந்தாலும் சரி, லோயர் பீடாக இருந்தாலும் சரிங்க, இது ஹரிசாண்டல் லைன் சொன்னோம் இல்லைங்களா, படுக்கை கோடு, இதை டச் பண்ணிச்சு அப்படின்னா இது ஆடு. நீங்கள் இதுலேருந்து ரிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எத்தனை பீடாக இருந்தாலும் சரி, ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ நான் ஒன் பீட் அப் பண்ணுறேன், தட் இஸ் கால்டு ஒன் பீட் ஆடு. அதே நான் ஒரு பீடை மைனஸ் டவுன் பண்ணுறேன், தட் இஸ் மைனஸ் ஒன். புரிஞ்சுதுங்களா. அப்போது அப்பர் பீடாக இருந்தாலும் லோயர் பீடாக இருந்தாலும் ஹரிசாண்டல் லைனை டச் பண்ண வச்சோம்னா ஆடு, அதுலேருந்து டச்சை ரிலீவ் பண்ணோம்னா மைனஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம யூஸ் பார்த்துட்டோம், தம் ஃபிங்கர் லோயரில் ஆட் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகும். இண்டெக்ஸ் லோயரில் மைனஸ், அப்பரில் ஆட் அண்ட் மைனஸ், எல்லாத்துக்குமே இந்த தம் ஃபிங்கர் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது யூனிட் ராட். இப்போ டபுள் டிஜிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இது யூனிட் ராட் பார்த்தோம், டபுள் டிஜிட்லாம் பண்ணும்போது நம்ம எப்போதும் போல் பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கரால் நீங்கள் ரிலீவ்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ளேஸ் வேல்யூ. இப்போ உங்கள் குழந்தைங்க எப்படி மேக்ஸிமம் நீங்கள் ஃபோர் இயர்ஸில் நீங்கள் அபாக்க ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஒன் டூ த்ரீ தெரியுது அப்படின்னா, அவங்களால நல்லா கவுண்டிங் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த குழந்தை நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும்போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. சரி, இப்போது இது யூனிட் ராட் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ப்ளேஸ் வேல்யூ படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளேஸ் வேல்யூ எப்படி செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தெரியும். ஸோ இப்போ யூனிட் ராடோட ப்ளேஸ் வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு பிஃபோர் பாருங்கள் டென்ஸ், அதுக்கும் பிஃபோர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட். அகெயின் பாருங்கள் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ். ஓகேங்களா. சரி, இப்போ இதில் எப்படிங்க பீட் செட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது அப்பர் பீட் சொன்னோம் இல்லைங்களா, இதோட வேல்யூ என்னென்னா ஃபைவ். இப்போ நம்ம ஒன்ஸில் தான் செட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா இது யூனிட் ராட், யூனிட் ராடோட ப்ளேஸ் வேல்யூ உங்களுக்கு ஒன்ஸ். ஒன்ஸுங்கிறது எதில் ஆரம்பிக்கும், ஒன் டு நைன் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒன்ஸ். ஓகேங்களா. ஸோ மேலே உள்ள அப்பர் பீட் வேல்யூ ஃபைவ், மறந்துடாதீங்க. குழந்தைங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது இதை காமிச்சிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது இதை ஒன் தான் சொல்லுவாங்க, பட் அது ஒன் கிடையாது, ஃபைவ். அப்பர் பீட் வேல்யூ இஸ் ஃபைவ். தென் லோயருக்கு வாங்க. இந்த ஒவ்வொரு பீடுமே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீட்ஸ் இருக்குது, இந்த ஒவ்வொரு பீடுமே ஒன் ஒன் ஒன்
ஒன். இப்போ நீங்கள் அவங்கள கேட்கலாமா, லோயரில் எத்தனை பீட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஃபோர் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒன் 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 ஒன். ஸோ ஃபோர் ஒன்ஸ். நீங்கள் இப்போ கேட்குறீங்க அப்பர் பீட் வேல்யூ இஸ் ஃபைவ், லோயர் பீட் வேல்யூ ஒன் பீட் வேல்யூ இஸ் ஒன், அகெயின் ஒன், அகெயின் ஒன், அகெயின் ஒன், டோட்டலி ஃபோர் ஒன்ஸ் ஹியர். ஓகேங்களா? அப்போ இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், அப்பர் பீட் வேல்யூ ஃபைவ், அப்புறம் ஒரு ஒன், அப்புறம் ஒரு ஒன், அப்புறம் ஒரு ஒன், அப்புறம் ஒரு ஒன். நீங்களே இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன். ஸோ ஒவ்வொரு ராடுமே உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ தான், நைன் நைன் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் எப்படிங்க நம்ம டபுள் டிஜிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது ஒன்ஸு, நெக்ஸ்ட் உள்ளது டென்ஸ், அப்புறம் ஹண்ட்ரட்ஸ், அடுத்து தௌசண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒன் தான், இது ஒன் தான், ஒன் தான், ஒன் தான். பட் ப்ளேஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா. இப்போ நீங்கள் இது ஒன் அப்படின்னா, இது ஒன்ஸில் நான் செட் பண்ணியிருக்கேன், ஸோ ஒன். இதுக்கு பிஃபோர் நம்ம என்ன சொன்னோம், டென்ஸ். ஸோ அதில் நான் இப்போ ஒன் செட் பண்ணியிருக்கேன், யூனிட் ராடில் ஜீரோ செட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒன் ஜீரோ டென். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டூ ஜீரோ ட்வெண்ட்டி, த்ரீ ஜீரோ தேர்ட்டி, ஃபோர் ஜீரோ ஃபார்ட்டி. இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பீட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு யூனிட் ராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நீங்கள் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு பீடை மேலே அப் பண்ணுறீங்க. இப்போ இது பேர் ஒன். ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னென்னா ஒன். நெக்ஸ்ட் டூ, த்ரீ, நெக்ஸ்ட் ஃபோர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நான் ரிலீவ் பண்ணிட்டேன், மேலே உள்ள அப்பர் பீடை டவுன் பண்ணுறேன். இதோட வேல்யூ ஃபைவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பிள்ளைங்க நல்லா ஈஸியாக பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோன்னா, இது ஒன் தான் சொன்னோம். ஸோ குழந்தைங்கள்ட்ட நீங்கள் இதை சொன்ன உடனே ஃபைவ் ப்ளஸ் ஒன் தான் சொல்லுவாங்க அவங்க. இதை வந்து இல்லைனா டூன்னு சொல்லுவாங்களே தவிர சிக்ஸ்ன்னே அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஃபைவ் ப்ளஸ் ஒன் இஸ் சிக்ஸ், ஃபைவ் ப்ளஸ் டூ இஸ் செவன், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இஸ் எயிட், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன். ஸோ எப்படின்னு பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் ஒன் இஸ் சிக்ஸ், நெக்ஸ்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ இஸ் செவன், நெக்ஸ்ட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இஸ் எயிட், நெக்ஸ்ட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம பீட் செட் பண்ணுற மெத்தட். அகெயின் பாருங்கள், கடைசியாக நான் ஒன் டூ நைன் வரைக்கும் சொல்கிறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. இது ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது சொல்லித்தர தெரியலன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி கிட்டு வாங்கி கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செப்பரேட்டாக கற்றுக் கொடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.